ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு WD சேனல். WD சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் மியூட்டேஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கலர் மியூட்டேஷன் சீரீஸில் பார்ட் 1. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் மியூட்டேஷன்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் எல்லா கலர் மியூட்டேஷன்ஸும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 3 வீடியோ இல்லை 2 வீடியோ. ஸோ கலர் மியூட்டேஷன் எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் தான் அப்லோட் ஆகிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கன் தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறங்க, அப்படியே ஒரு தம்ஸ் அப் லைக்கும் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலர் மியூட்டேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக எக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஏன் வந்து இத்தனை பீட்டி, ஏன் இவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ நான் வந்து ஒரு மணி நேரம் வீடியோ வந்து எப்படியாவது கம்மி பண்ணி சீக்கிரமாக வந்து தரணும், உங்களுக்கு கிளியராக புரியணும். அதே சமயன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடப்பு அங்கங்கே கட்டப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் மறக்காமல் எனக்கு லைட்டப்பை போட்டுருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஏன் இத்தனை பீட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ தான் வந்து நான் சீக்கிரமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இத்தனை பீட்டி எடுத்து வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். அண்டு வந்து நான் இந்த பீட்டிலாம் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து ஈரி சீசன். ஸோ ஈரி சீசன் அப்போது நான் இந்த ப்ரீடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அண்டு வந்து இது வந்து பழைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ வந்து பழைய சேனல் வேணாம், நம்ம புது சேனல்லே அப்லோட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இப்போ வந்து நான் வந்து கலர் மியூட்டேஷன் சீரீஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் வந்து எக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ வந்து இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றதும் நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஒரு எக்கையும் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஒரு எக்கும் வந்து எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இது சீக்கிரமே வந்து ஆச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம எல்லா எக்கையும் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய் வந்து ஹேட்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலாக வந்து ஹேட்சிங் டைம் கட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டுக்காக வந்துருச்சு, அதனால் நான் கட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ வந்து ஹேட்சிங் டைமில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் 1 ஹேட்சிங். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்ச் பேட்சாக எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே வந்து கும்பலாக எடுத்து போட்டு விட்ருவேன், ஐ மீன் ஒரு 100 எக்கு 50 எக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 10 10 போட்டு காமிங்கன்னா 10 10 போட்டால் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுதுன்ட்டு ஒரு 20 போட்டு விட்டேன். ஸோ 20 பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் என்ன கலர் மியூட்டேஷனும் வரல. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் கலர் விங்ஸ் வந்துச்சு. ஸோ ஓ மை காட், நமக்கு ஒரு கலர் மியூட்டேஷன் கிடச்சிருக்கு. என்ன கலர் மியூட்டேஷன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரக்க கைஸ். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு தம்மா துண்டு இருக்குது, ஆனால் வந்து பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க, சூப்பராக இருக்குது விங்ஸு ப்ளூ கலரில். பட் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ப்ளூ தான் நினைக்கிறேன், ஏன்னா இதில் இதை விட ப்ளூ வந்து டார்க்காக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ளூ நான் வந்து வேறு ஒரு டைனோவில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த டைனோவில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதை விட டார்க் ப்ளூ கிடைக்குதா அப்படின்றச்சும் நான் வந்து பார்க்கலான்ட்டு இன்னும் நிறைய எக்கு எடுக்கிறோம்ல அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இந்த செகண்ட் பேட்ச்சு. ஸோ இந்த செகண்ட் பேட்ச் உள்ள பார்த்திங்கன்னா நான் ஒழிஞ்சிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 முட்டை கிட்டே இருக்கும். இந்த 30 முட்டையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ இதுவும் ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ வந்து இதில் ஏதாவது கலர் மியூட்டேஷன் வருதான்றச்சும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்காக வந்து ஹேட்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இதில் கலர் மியூட்டேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் எடுத்தேன், எனக்கு கலர் மியூட்டேஷனே கிடைக்கல. ஸோ வந்து இதில் ஏதாவது கலர் மியூட்டேஷன் கிடைக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு கலர் மியூட்டேஷனும் இல்லை. ஸோ ஃபோட்டோ மோடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் எனக்கு ஒரு மியூட்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோ மோடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பேபிஸ் இருக்கிறதுனால நம்ம ரொம்பவே லேக் அடிக்கும், அதனால தான் வந்து ஃபோட்டோ மோடில் வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன். அண்டு நம்ம ஸ்கோப் வச்சும் பார்க்கலாம். ஸ்கோப் வச்சு பார்த்தா ஆங்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லேக் ஆகும். ஸோ இது வந்து பிடின்றதுனால நம்ம பார்க்கலாம். ஆறி அடித்து விட்டோம் அப்படின்னா வந்து எல்லாம் பயந்துட்டு தெரி தெரிக்க ஓடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ கிளைம் பண்ணிட்டேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்தவங்க பார்த்திங்கன்னா வந்து ப்ரோ ஒரு ஒயிட் கலர் கூட இருக்குது ப்ரோ, பின்னாடி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருந்தான். நான் வந்து இருடா இதை பார்த்துட்டு வரேன், இது ஓபியான ப்ளூவாக இருக்குது அப்படின்ட்டு வந்து இதை பார்த்துட்ருந்தோம். ஸோ அண்டு வந்து ஃபைனலாக எங்கேன்னு பார்த்தா இங்கே தான் இருக்குது அந்த வெள்ளை கலரு, அதையும் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரு லாவெண்டர் ஒயிட்டுன்னு சொல்லாமா, ஸோ ஒரு மாதிரி லாவெண்டர் ஒயிட் கலரில் இருந்தது. அண்ட் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓபியாக இருந்தது. ஸோ இந்த செகண்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மியூட்டேஷன் கிடச்சிருக்கு, தரமான மியூட்டேஷனு ரெண்டுமே.
ஸோ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து இதுக்காக நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஸோ இந்த மியூட்டேஷனுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து அதேமாரி ஒயிட்டு பிடிச்சிருக்கா இல்லை வந்து ப்ளூ பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதையும் வந்து போட்டு தள்ளிட்டான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணி வந்து பேபிஸ் வந்து கில் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால லேக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கில் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் ஹார்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் கிளைம் பண்ணாமையே எல்லாத்தையும் கில் பண்ணிட்டாங்க கைஸ். ஓ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரெண்டுமே ஓபி லெவலில் இருக்கா, எனக்கு வந்து அடுத்தது எதுனா ஒரு மியூட்டேஷன் நல்ல மியூட்டேஷனாக வரணும். ஸோ வந்து விங்ஸுக்கு வரணும். விங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ கலரையும் ப்ளூ கலரையும் வந்து மர்ச் பண்ணால் நல்லா இருக்காது. வேறு எதனா கலர் வேணுன்றதுக்காக ஒரு மூணாவது பேட்ச் எடுத்தேன். ஸோ மூணாவது பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 20 முட்டை தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் எடுக்கலை. அண்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து எந்த கலர் மியூட்டேஷனும் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் பிறகலை. இதுக்கப்புறம் ஏதாவது வந்து பிறகுதான்றதை பார்ப்போம். கமான் 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 எல்லாம் புரிஞ்சு வருது, பட் ஆனால் இது வரைக்கும் எந்த கலர் மியூட்டேஷனும் வரல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் மியூட்டேஷன் அந்த பேட்ச் மட்டும்தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எக் எடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 30 பேட்ச் கிட்டே எடுத்து போட்டிருப்பேன். ஸோ கலர் மியூட்டேஷன் வந்தது மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கலர் மியூட்டேஷன் ஒரு தடவை கிடைக்கும், ஒரு தடவை கிடைக்காது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு மாதிரி மெரூன் ரெட் கிடச்சிருக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் விங்ஸ் கிடச்சி, இங்கே வந்து ஒரு ரெட் கலர் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த ரெட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது பாருங்கள் எவ்வளோ ஓபியாக இருக்குது. ஸோ வந்து அந்த ப்ளூ மாதிரியே இந்த ரெட்டும் வந்து ஓபி கலரில் இருக்குது. ஸோ நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த பேட்சில் வந்து பிறந்த ரெட் கலரையும் இந்த ப்ளூ கலரையும் தான் வந்து மர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள் இந்த ப்ளூ அந்த ப்ளூவோட விட ஹையாக இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் வளர்த்துட்டு வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மிக்ஸிங் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் எப்பவுமே. ஸோ விங்ஸு ப்ளூ கலரில் இருக்குது, பாடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு நல்ல கலராக எடுக்கலான்றத நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து கலர் மியூட்டேஷன் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகுதா ஆகலையா அப்படின்றச்சி பார்க்கணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே கஷ்டம் கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. ஸோ பொறுமை இருந்தால் மட்டும்தான் கலர் மியூட்டேஷன் எடுக்க முடியும். அண்டு வந்து ஒரு சில டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வரும். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு எத்தனை கலர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அளந்துருச்சு. ஸோ இது ஒயிட்டாக தான் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் விங்ஸும் இருக்குது, அந்த ரெட்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட் ஆனால் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அந்தளவு இருக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த பிரிக்கு ரெட் இருக்குல்ல அதையும் இதையுமே மர்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ வந்து ஃபைனலாக வந்து எனக்கு வந்து ஓபியான ஒரு பிடி கிடச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது வந்து வளர்ந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வளரணும், பார்க்கலாம். இது வளர்ந்த அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு இங்கே பாருங்கள் ஃபைனலாக வந்து வளர்ந்துருச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து அந்த பீட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ ரொம்ப ஓப்பியாக இருக்குது. அண்டு இதில் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ப்ளூ கலர் விங்ஸு, ரெட் கலர் பாடியும், அந்த சேடுலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் சுத்தம் போதில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத. ஸோ வந்து இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் மியூட்டேஷன் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வாரம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கலர் மியூட்டேஷன் சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைனோஸுக்கு கலர் சீக்கிரமாக கிடச்சிரும், ஒரு சில டைனோஸுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் கைஸ் வந்து கலர் மியூட்டேஷன் வந்து எடுக்கணும், ஓப்பியாக இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்னோ ரீசனில் எப்படி இருக்குன்றதும் நான் செக் பண்ணேன். ஸோ இங்கேயுமே வந்து நல்லா ஓப்பியாக தான் இருந்தது. அந்த லுக்குக்கும் அந்த ஸ்னோ லுக்குக்கும் இந்த பிடி லுக்குக்கும் ஓப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மறக்காமல் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இதான் இதோட வந்து ஒரு சினிமாட்டிக் லுக்கு, ஏதோ என்னால் முடிஞ்சது. ஸோ இந்த பீட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. 108 தடவை நான் லைக் எட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஓபியான அடுத்த கலர் மியூட்டேஷன் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ கைஸ் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.
ஸோ ஓகே கைஸ், ஸோ இது போல் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வித் மீ டில்லி. ஸோ டாட்டா.